சார் டி ஏவா பேப்பர் குடியா இந்த சார் ஒட்டன்சந்திரமருக்கு பரபரப்பு சம்பவம் ரூபாய் 5 லட்சம் கேட்டு கடத்தப்பட்ட பள்ளி மாணவி மீட்பு போலீஸ் பின்தொடர்ந்தால் நடுவழியில் இறக்கி விடப்பட்டனர் சரியா ஸ்கூல் பொண்ணுகள்லாம் கடத்தின போறாங்க முதுமலை கூடலூர் வனப்பகுதியில் பயங்கர காட்டுத்தினால் 1000 ஏக்கர் வனப்பகுதி இருந்து நாசம் வனவிலங்குகள் இடம்பெயர்கின்றன பெண்களை கிண்டல் செய்ததால் மோதல் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் 20 பேர் காயம் கிழக்கு எல்லை பகுதியில் துப்பாக்கி படையினர் தாக்கினார்கள் விழுப்புரத்தில் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வீட்டை பிடித்து நகை கொள்ளை சரியா எங்கெங்க கொள்ளடிக்கிறாங்க பெண்களுடன் உல்லாசமாக இருந்தவர்களை மிரட்டி ரூபாய் 15 லட்சம் பறிக்கும் முயற்சி கத்தி முனையில் சிறை வைக்கப்பட்ட 2 பேர் மீட்பு கொள்ளை கும்பல் 5 பேர் கைது சரி என்ன நடக்குது இப்போ நாட்டில் திருச்சியில் காதலிக்க மறுத்த மாணவி வெட்டி கொலை ஸ்கூல் பொண்ணுங்கலாம் இப்படி ஆயிடுச்சு வெறிச்சலில் ஈடுபட்ட வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை சென்னையில் பயங்கரம் நிறுவனத்தின் எம்பி யோ கௌதம் உன் நியூஸ் தான் பேப்பரில் வந்திருக்கு என் பேர் கௌதம் நான் ஒரு நிறுவனத்தின் எம்டி என் கம்பெனியில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க எனக்கு பணம் காசுக்கு குறைச்சலே இல்லை நானும் ஒரு சராசரி மனுஷன் போல தான் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட வாழணும்னு நினச்சேன் ஆனால் நான் இப்போ ஜெயிலில் வாட்ச்மேட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ப்பா ஐஸ்வர்யா நான் அப்பவும் தனியாக இருக்கோன்னு ஃபீல் பண்ணாத கண்ணு ஆ சரிங்கப்பா நான் கிளம்புறேன் அம்மா வரம்மா சந்தோஷமா போயிட்டு அப்பா நீ இப்போ குடும்பத்தில் நாய்கிட்ட பிஸ்னஸ் வேற பர்சனல் வேற ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதப்பா சரி இப்போ ஜாலியாக அனிமூன் கொண்டாடு உன் பிஸ்னஸ் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரிங்கப்பா வரேன் அம்மாடி நீ எதை பற்றியும் கவலைப்படாத போகிற இடத்துல புருஷனுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அவங்களே சந்தோஷமா அனிமூன் போறாங்க நடுவுல நந்தி மாதிரி நீ எதுக்குடா கிளம்புறப்பா சரிப்பா வரமா ரைஸ் கம் வரப்பா ஓகேமா கிளம்புறமா வா எல்நீர் சாப்பிடலாம் ஏப்பா 2 இளநீர் கொடுப்பா வழுக்கையா வேணுமா தண்ணியாக வேணுமா சார் வழுக்கையா கொடுப்பா ம் சரி சார் இந்தாங்க சார் இந்தாம்மா புதுசாக கல்யாணம் ஆயிருக்கும் போல எவ்வளோப்பா ஒரு எல்லையும் 25 ரூபா 2 எல்லையும் 50 ரூபா சார் என்னப்பா இவ்வளோ வேலை சொல்கிற சார் விளைச்சல் கம்மி தான் சார் இதுவே சேலத்துக்காய் தான் சார் உனக்கு மேலே இருப்போச்சா இந்தப்பா சரி சார் ஐஸ் வா போலாம்
கடவுளே, நான் நினச்ச மாதிரி வைஃப் அமைஞ்சிட்டா என் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும். ஐஸ், நீயே கும்பிடுங்க. வாட்ச்மேன், எங்க போய் தொலைஞ்சான்? வாட்ச்மேன், மக்களை பார்த்துக்கிட்டா இது எங்க போய் ஊற சுட்டி இருக்கான்னு தெரியல. எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஆள் இல்லைன்னா எங்கேயாவது போய் தொலைஞ்சிருவான். இடியட். வணக்கம் ஐயா. யோ, அறிவிருக்கையா உனக்கு? எங்கேயா போய் தொலைஞ்ச? பத்து நிமிஷம் ஆறு நடிச்சுட்டு இருக்கேன். காதில் விழுகலையா? அப்படி வீட்டுக்குள்ள என்ன பண்ற? இல்லையா, அது அது வந்து வயிற்று வலி, அதான் பாத்ரூம் போயிருந்தேன். சரி சரி, வண்டியில் லக்கேஜ் இருக்கு, அதை எடுத்துட்டு விழுவா. சரிங்க ஐயா. இவன் தான் நம்ம பங்களா வாட்ச்மேன். ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கான். இதுதான் நம்ம ஏற்காடு கெஸ்ட் ஹவுஸ். நான் டேடி மம்மி எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு இங்கே தான் வருவான். இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? இடம் கிளியாக இருக்கு. முதலாளி கொடுத்து வச்சேன். இந்த இடம் குளிர்ச்சியான இடம். நம்ம அனிமனுக்கு ஏத்த இடம். இது எல்லாமே நம்ம இடம் தான். என்ன உனக்கு ஓகேவா? இனிமே இந்த இடத்த எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். வா, உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம். வாட்ச்மேன் ஐயா, 10 days இங்கே தங்க போகிறோம். ம், அங்கே எங்கேயும் சுற்றிட்டு என்னை தேட விடாத. சரிங்கய்யா. கேட்லே இரு. சரி, புரியுதா? சரிங்கய்யா. ஐஸ்வர்யா, இதுதான் நம்ம ஹெஸ்ட் ஹவுஸ் ஹால். இது இருக்குல்ல, அது டைனிங் ஹால். அந்த பக்கம் இருக்குது பால்கனி. இந்த சைடு இருக்குது நீயும் நானும் சந்தோஷமாக இருக்க போகிற பெட்ரூம். ஐஸ்வர்யா செல்லம், ரிலாக்ஸ், கூல் டவுன், ரிலாக்ஸ். நான் உள்ள போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ ரெடியா இரு. ஓகேவா? Thank you.
சரிங்க டயர்டா இருக்கு ஹே நம்ம எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா ஐஸ் ப்ளீஸ்ங்க டயர்டா இருக்கு தூக்கம் வருது அன்னைக்கு என்னோட முதல் இரவு முதல் ஏமாற்ற இரவாயிடுச்சு நான் மற்ற சராசரி மனுஷன் மாதிரி இல்லாம மனைவி கிட்ட மட்டுமே என்னுடைய ஆசையை பயந்துக்கணும்னு அடக்கி வச்சிருந்தேன் ஆனா ஐஸ்வர்யா டயர்ட காரணம் சொல்லி அன்னைக்கு என்னை ஏன் அவாய்ட் பண்ணான்னு எனக்கே தெரியல Hi, darling. Hey. 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 வணக்கம் ஐயா வாங்க ஐயா என்ன இல்லம்மா நல்லா இருக்கியா நல்லா இருக்க ஐயா எப்போ வந்தீங்க நேத்து தான் வந்தேன் ஐயா இவங்க தான் சின்னம்மா ஐயா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க ஐயா சின்னம்மா சின்னையாவோட அப்பா அம்மா இங்க வரும்போதெல்லாம் ஏ சமையல் தான் இப்போ நீங்க புதுசா கல்யாணம் பண்ணி வந்திருக்கீங்க உங்களுக்கு என் கையால தான் சமையல் ஓகே இல்லம்மா உன் சமையல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு உரிச்ச நாட்டுக்கோழியா வாங்கி ஃப்ரை பண்ணி வை சரிங்க ஐயா சரிங்கம்மா போயிட்டு வாங்க சாப்பிங் போய்ட்டு வந்தறேன்லமா சரிங்க ஐயா யோ சின்னையாவும் சின்னம்மாவும் வராங்கன ஒரு வார்த்தை சொல்ல கூடாது நான் உடனே இங்க வந்திருப்பல்ல என்னையா நான் பேசிட்டே இருக்கே மசமசா நிக்கற இந்தையா நல்ல உரிச்ச நாட்டுக்கோழியா பார்த்து வாங்கிட்டு வா போ முதல்ல உன்ன உரிக்கணும்டி என்னையா அப்படி நிக்கற போ ஒரு நாளைக்கு உனக்கு வெக்கறடி ஆப்பு ஐஸ்வர்யா வா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரலாம் ஸ்வீட்டா இருக்குன்னு பார்த்தா சூப்பரா இருக்கு நீ கடிச்சதுனாலயா ரெண்டு கிலோ ஆப்பிள் கொடுமா இந்தாங்க எவ்வளவுமா 200 ரூபாய் கொடுப்பா ஆ இந்தாங்க ஆ ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா வா அம்மா ரெண்டு முளை மல்லிப்பூ கொடுங்க எவ்வளவுமா 60 ரூபாய் இந்தாங்கமா
ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி தலையில வைக்கிற பூவை விட முதல் முறையா புருஷன் கையால வாங்கி கொடுக்குற பூ தான் அவளுக்கு முழு அர்த்தத்தையும் கொடுக்கும். நானும் என் ஐஸ்வர்யாவுக்கு பூ வாங்கி கொடுத்தேன். ஆனா அந்த பூவுக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, மறந்தே போயிட்டேன். சூப் சாப்பிடுங்க ஐயா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அம்மா சின்னம்மா நீங்க தான் முக்கியமா சாப்பிடணும். இந்தாங்க சூப் சாப்பிட்டா உடம்பு வலி இல்லாம இருக்கும். வேலம்மா உன் கை பக்குவமே பக்குவம் தான். அவ்வளவு ருசியா இருக்கா ஐயா, சாப்பிடுங்க ஐயா. வேலம்மா நாட்டுக்கோழி ருசியே ருசிதான். அவ்வளவு ருசியா இருக்குங்களா சின்னையா, சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. என்னம்மா தட்டுல அப்படியே வச்சிருக்கீங்க, எடுத்து நல்லா சாப்பிடுங்க. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா நாட்டுக்கோழி ருசியே ருசிதான், சாப்பிடு. சின்னையா நான் கிளம்பிட்டேங்களா ஐயா, வீட்டுல பசங்க காத்துட்டு இருப்பாங்க ஐயா. சரி வேலம்மா நாளைக்கு வந்துரு. சரிங்க ஐயா வரேம்மா. வாட்ச்மேன் என்னங்க ஐயா, கேட்டலாம் லாக் பண்ணியாச்சா? பண்ணிட்டியா? ஆ பாத்துக்க. சரியா. இப்பவே இதெல்லாம் பண்ணணுமா? ஏய் என்ன சொல்ற? இல்ல இப்பவே குழந்தை பெத்துக்கிட்டேன்னா அழகெல்லாம் போயிடும். எனக்கு ரெண்டாவது நாளும் ஐஸ்வர்யா என்னோட ஏமாற்றத்தை அதிகப்படுத்திட்டான். அவ சொன்ன காரணம் எனக்கு வெறுப்பு உண்டாக்கிடுச்சு. ஏன் அந்த மாதிரி காரணத்தை எல்லாம் சொல்றா? அவ நிஜமா தான் சொல்றாளா இல்ல என்கிட்ட விளையாடுறாளா? எனக்கு எதுவுமே புரியல. Thank you.
கரங்கள் எழுதிய கவிதையின் மொழி எதுவோ இது காதலின் நடையாலோ இல்லை காமத்தின் மொழியாலோ அதிரங்கள் எழுதிய கவிதையின் மொழி எதுவோ
இந்தாங்க மேடம். ஹலோ கௌதம். ஹாய் டாடி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. உன்னுடைய அனிமனி எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு டாடி. உன்னுடைய மனைவிய சந்தோஷமா வச்சிருக்கியா? ஆமா, வேலை வேலைக்கு. வேலைமா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சமைச்சு போடுறாளா? என்ன கௌதம், அமைதி ஆயிட்ட? கௌதம், எதுவும் பிரச்சனையா? நத்திங் டாடி, வேலைமா எங்களை நல்லா கவனிச்சுக்கிறா. நோ ப்ராப்ளம் டாடி. உங்க அம்மாட்ட கொஞ்சம் பேசுப்பா. பாரதி. கௌதம், எப்படி பாருங்க, ஐஸ்வர்யா நல்லா இருக்காளா? நல்லா இருக்காமா? இந்த அவள்கிட்ட பேசுங்க. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. இந்த அம்மா லைன்ல இருக்காங்க, பேசு. ஹலோ அத்த. ஐஸ்வர்யா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்த. ஐஸ்வர்யா, என் பையன் கொஞ்சம் மொட்டத்தனம் உள்ளவன் தான். பாத்து பக்குவமா நடந்துக்க. சரித்த, ஓகே த. ஐயோப்பா, லேஸ் சாமி. ஆ, ஏய் சரியா, வெயிட் பண்ணு, கார் எடுத்து வந்துறேன். கவர ஓபன் பண்ணல போல தெரியுது. என்ன சொன்னே? இல்ல மேடம், கவர பிரிக்கல, கொடுக்க மறந்துட்டேன், அதான் சொன்னேன். ஐஸ்வர்யா கம். கையில என்ன கவர்? வாட்ச்மேன் கொடுத்தா. சூப்பரா இருக்கே அம்மா, டேங்க் அப்பா. அஜோ, தால தாளன்னு இருக்காளே. என்ன வேலைம்மா, போருக்கு கிளம்பிட்டியா? என்னது போருக்கா? இல்ல, கிளப்பிட்டியேன்னு கேட்டேன். யோ, குத்துனன்னு வச்சுக்கோ, மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும், அதை கேட்டு தரவா? நானும் வேலைய பாக்கலாம்னு நினைக்கிறேன், வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது. திமிரு, வந்து கேட்டு தரவா? யோ, இந்த மாதிரி கனவு கண்டுகிட்டு எங்கயாவது காணாம போயிடாத, ஒழுங்கா வேலைய பாரு. Yeah.
ஐஸ்வர்யா அம்மா என்ன சொன்னாங்க நல்லா இருக்கேன்னு கேட்டாங்க நேரம் தவறாம சாப்பிடுறியா சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டாங்க நீ என்ன சொன்ன சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொன்னேன் அப்படியே இருக்கோம் நாம வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா எதுக்காக வந்தோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு ஐஸ்வர்யா நான் ஒரு பிசினஸ்மேன் மனைவியோட இங்க சந்தோஷமா இருக்கிறது தான் வந்தேன் ஆனா நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்க அதான் ஏன் எனக்கு புரியல இப்ப கூட நீ மௌனமா இருக்க அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல சொல்லுங்க சார் எஸ்கியூஸ் மீ காண்டம் கொடுங்க காண்டம் எவ்வளோ எவ்வளோ சார் 50 ருபீஸ் எதுவுமே நடக்காம மனைவி கூட எப்படி இருக்க முடியும் ஆனா என் ஐஸ்வர்யாக்காக என் ஆசையை கண்ட்ரோல் பண்ணி அவளுக்கு பாதிப்பு வராத மாதிரி அவகிட்ட சேஃப்டியா நெருங்கினேன் சரி பாருங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் கங்கிராஜ் சார் போயா போய் வேலைய பாரியா சாரியா எவ்வளவு கோமா இருக்காரு எனக்கு என்ன தெரியும் அங்க என்ன நடந்ததோ மேடம் எம்டி வந்தார் சரி இல்ல இப்பவே குழந்தை பெத்துக்கிட்டேனா ஏ அழகல போய்டும் ஏ அழகல போய்டும் நாகது நீ சை இல்லடா குட் மார்னிங் சார் ஹவ் ஆர் யூ யார் நீ ஹலோ டாட் யோதம் நான் டாடி பேசுறப்பா சொல்லுங்க டாடி நீ அனிமன் போனப்ப உனக்கு ஒரு செக்ரட்டரி நியமிச்சேன்ப்பா ரொம்ப பிரில்லியன்ட்டான கேர்ள்ப்பா நம்ம கம்பெனிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பா சுவேதான பேரு எம்காம் படிச்சிருக்கா ஓகே டாடி உனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாப்பா அனிமன்ல பிஸியா இருப்பேனே உனக்கு செக்ரட்டரி நியமிச்சேன் பாத்துக்கோ ஓகே டாடி போன் வச்சிரவா வச்சிருங்க சார்
யூ ஸ்வேதா? எஸ் சார். எம்காம் படிச்சிருக்கீங்க? எஸ் சார். உங்களை பத்தி எல்லா டீடைலும் டாடி சொல்லிருக்காரு. அப்படியா? சொல்லுங்க. சார். சாரி சார். ஓகே ஆல் ரைட் சார் இதுல ஒன்னு அப்புறம் இதுல ஒரு கயிறு போடுங்க சார் நீங்க வெளியூர் போனதுக்கு அப்புறம் சேல்ஸ் ப்ராஃபிட் 1 கரோர் சார் வாவ் நீங்க வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு மனுஷனும் தப்பான சூழ்நிலையில தான் தவறான மனுஷனா மாறறான் ஆபீஸ்ல டென்ஷனா இருந்தப்போ அன்னைக்கு தான் சுவேதாவை சந்திச்சேன் ஐஸ்வர்யா மேல இருந்த ஆசையெல்லாம் சுவேதா மேல மாறிச்சு அந்த டிஃபனும் கன்வின்ஸ் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அவ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மறக்க முடியாம மீண்டும் மீண்டும் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு நான் சொல்றேன்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்ன எவ்வளவு நேரமா எம்டி வரல மீட்டிங் வர டைம் ஆயிடுச்சு பாம்பேல இருந்து பிசினஸ்மேன் வந்திருக்காங்க ஆல்ரெடி ஒரு மணி நேரம் வெயிட்டிங் சார் சார் இந்த மீட்டிங் சக்சஸ் ஆச்சுனா 1 கரோர் ப்ராஃபிட் சார் மீட்டிங் கேன்சல் பண்ணு சார் என்ன சார் இந்த மீட்டிங்க நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்க இப்போ நீங்களே கேன்சல் பண்ண சொல்றீங்க என்ன சார் ப்ராப்ளம் சார் உங்க पर्सनலா இருந்தா கேட்டதுக்கு மன்னிச்சிருங்க ஆ
அதைத்தான் எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு. நீங்க நல்ல ஜாலியான கேரக்டர்னு கேள்விப்பட்டேன். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே சார். குழந்தை பெத்தா அழகு குறைஞ்சிருமா? என்ன சார் சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? குழந்தை பெத்தா அழகு போயிடும்னு என் மனைவி சொல்றா. சார் அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது. இது பெரிய பிரச்சனையே இல்லை சார். ஒரு நல்ல சைக்காட்ரிக் டாக்டரை பாருங்க, அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு விடை தெரியணும்னு சுவேதா கிட்ட எதை பத்தி யோசிக்காம உடனே கேட்டேன். சரியா போய் உட்காரு. டிரைவர் வண்டி எடுப்பா. வா கௌதம், எப்படி இருக்க? அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? சாரி கௌதம், உன் கல்யாணத்துக்கு வர முடியல, ஒரு ஆபரேஷன் விஷயமா அமெரிக்கா போயிருந்தேன். அப்புறம் சொல்லு. அது வந்து டாக்டர், என் ஒய்ஃபை நைட் அப்ரோச் பண்ணும்போது ஏதேதோ காரணம் சொல்லி தட்டி கழிக்கிறா. அதுவும் இல்லாமல் அழகு குறைஞ்சிடும், ஃபேட் ஆயிடுவேன்னு ஃபீல் பண்ணுறா. டாக்டர் எங்களுக்குள்ள அது அது நடக்கவே இல்லை டாக்டர். உன் ஒய்ஃப் வந்திருக்காளா? அவள்கிட்ட நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக பேசுகிறேன், அவளை வர சொல்லு. இல்லை டாக்டர், நான் எவ்வளோதோ எடுத்து சொல்லிட்டேன், அவள் கேட்க மாட்டேங்கிறா. நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா எங்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கௌதம் நோ ப்ராப்ளம். கௌதம் உன் ஒய்ஃப் வர சொல்லு, நான் பேசி பார்க்குறேன். ஹலோ ஐஸ்வர்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்கார். நான் யார் தெரியுதா? கௌதமோட ஃபேமிலி டாக்டர். என்ன ப்ராப்ளம் உனக்கு? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என்கிட்ட சொல்லு, நான் கிளியர் பண்ணுறேன். என்ன ஐஸ்வர்யா ஏன் ஃபீல் பண்ணுற? உனக்கு ஏன் கௌதமோட ஒத்துப்போக மாட்டேங்குது? அவன் ஒன்றும் அப்படி முரட்டு பையன்லாம் இல்லையே. இல்லை டாக்டர், எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. எனக்கு கௌதமா சுத்தமாக பிடிக்கல. பிடிக்காத ஆள் கூட எப்படி டாக்டர் வாழ முடியும்? நான் அவர்கிட்ட இருந்து விலக தான் ஆசைப்படுறேன். அவர் கூட வாழ ஆசைப்படல டாக்டர். அவருக்கு அவர் வாழ்க்கை முக்கியம், எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். இங்கே ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிறது இந்த தாலி மட்டும்தான். இந்த தாலி விலகணும் தான் நான் ஆசைப்படுறேன் டாக்டர். வாட் நான்சென்ஸ், என்ன பேசுற? இடியட் மாதிரி பேசுற. ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிச்சுனா அது ஒரு தடவை தான். நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? இல்ல டாக்டர், நான் முடிவு எடுத்தா எடுத்ததுதான். இவர் விட்டு எப்ப விலகுறேனோ அதுதான் என் வாழ்க்கையில எடுத்த சந்தோஷமான முடிவு. சோ இதான் உன்னோட ப்ராப்ளம் இல்லையா ஐஸ்வர்யா? எல்லாருக்கும் வாழ்க்கை நினைச்சபடியே அமையறது இல்ல. அப்படி அமைஞ்சிட்டா அது கடவுள் செயல். கௌதம் உன் ஒய்ஃப் கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன். அவளால நாலஞ்சு குழந்தை பெத்துக்க முடியும். பட் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீலிங் உன்கிட்ட அவ ஷைனஸா ஃபீல் பண்றா. அவளை நீ பக்குவமா ஹேண்டில் பண்ணினா போக போக சரியாயிடுவா. சோ நத்திங் டு வரி, ஃபீல் பண்ணாத கௌதம். எல்லா பெண்களுக்கும் வர அந்த ஃபர்ஸ்ட் நைட் தயக்கம்தான். சின்ன பொண்ணு இல்லையா, போக போக நீ தான் அவளுக்கு எல்லாம் பக்குவமா எடுத்து சொல்லணும் கௌதம். ஓகேவா? ஓகே டாக்டர். டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்னு சொல்லல. ஹாய் ஐஸ், என்ன இன்னைக்கு சப்பாத்தியா? சாஃப்டா இருக்கு. குட். ஏய், நான் ஆபீஸ்ல இருந்து எதுக்கு சீக்கிரம் வந்திருக்கேன் தெரியுமா? அதான் இப்ப எந்த பயமும் இல்லைன்னு சொன்னாங்களப்பா.
என்னோட பாதையை எனக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா மாற வழி வகுத்தா. நான் என்ன பண்ணுவேன், சுவேதாக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த ஹெல்ப் எனக்கே வடிகால் அமைஞ்சிருச்சு. நானும் மனுஷன் தானே. சாரி சேதா, என் உணர்ச்சி அடக்க முடியாம அதை உங்கள்கிட்ட காட்டிட்டேன். என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். சரிம்மா. வாங்க மேடம். என்ன மேடம் பாக்குறீங்க? வெங்கடகி சாரீஸ் இருக்கா? சம்மிக்கி மாடல் இருக்கு மேடம். காட்டுங்க. சம்மிக்கி மாடல் இருக்கு, எம்ப்ராய்டு மாடல் இருக்கு. இது மைசூர் சில்க் மேடம். இது வந்து சிந்தடிக் சாரீஸ் மேடம். இதுவும் மைசூர் சில்க் தான் மேடம். இது மேடம், இந்த பிளவுஸுக்கு இந்த மேட்ச், இந்த பிளவுஸுக்கு இந்த மேட்ச். இந்த பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணிடுங்க. அளவு பிளவுஸ் கொண்டு வந்துருக்கீங்களா மேடம்? ஐயோ, கொண்டு வரல. பரவாயில்ல மேடம்,
ஏம்பா மேடத்துக்கு ப்ளவுஸ் எல்லாம் விடுங்க உள்ள போங்க ஸ்டிட்ச் பண்ணுவாங்க இப்படி போங்க வாங்கம்மா இந்த ப்ளவுஸ் தைக்கணும் பண்ணலாமா அளவெடுக்கணும் மேடம் எடுங்க ஹேய் உனக்கு அளவெடுக்க தெரியுமா தெரியாதா சாரி மேடம் ஐஸ்வர்யா எப்படி இருக்க நான் உன பாப்பேன எதிர்பார்க்கவே இல்ல அம்மா என்ன விஷயம் ஜாக்கெட் தைக்கிறதுக்காக வந்தேன் அப்படியா இந்த ப்ளௌஸா சரி வா கேச்சன பாத்துல சந்தோஷம் இங்க தான் வர்க் பண்றேன் அப்படியே மேடம் அப்புறம் செல்ல வண்டில வச்சிட்டு வந்தீங்க ஏதோ ஃபோன் வந்து இந்த இத கொண்டு போய் கால வச்சிடு சரி அப்ப நான் கிளம்பட்டுமா ஐஸ்வர்யா உங்க कांटेक्ट நம்பர் என்ன 9881056289 போயிட்டு வர Busy. Please try again later. This number.
number is currently busy. Please try again later. இந்த ப்ளவுஸா? சரி வா. ப்ளவுஸ் மேடம். ஆ கொடுங்க. தேங்க்ஸ்ங்க. ஹலோ. ஹலோ ஐஸ். ஆ ஹலோ. ஜாக்கெட் கிடைச்சதா? இப்பதான் கிடைச்சது. அளவெல்லாம் கரெக்டா இருக்கா? ஐயோ நான் இன்னும் ட்ரை பண்ணவே இல்ல. உன் ஹஸ்பண்ட் இருக்காரா? இல்ல இல்ல அவர் இப்பதான் வேலைக்கு போனாரு. நான் உன்னை இமிடியேட்டா சந்திக்கணும். ஆமா அண்ணா கூடதா? நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? ஐயோ வீட்டுக்குள்ள வேணாம். நாம ரகசியமா வெளிய சந்திக்கலாம். வீட்டுக்கார தான் வீட்ல இல்லல. நான் உடனே வரட்டுமா? சொல்ல ஐஸ் ப்ளீஸ். ஓகே நான் அப்புறம் பேசுறேன். ஜாக்கெட் கரெக்டா இருந்ததா? ஏ பாதா தெரியலையா?
பார்த்தேன். ஓகே, அந்த பக்கம் ஃப்ரீயா இருக்கு, அங்க போலாம். ஏன் நிக்கிற, உட்காரு. ஐஸ், உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? என்னோட வாழ்க்கை உன்னோட சேர்ந்து வாழ முடியாம போயிடுச்சு. நான் சூனியத்துல சிக்கின மாதிரி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் என்கிட்ட எவ்வளவு ட்ரை பண்ணோம், என்னால முடியல. உன்கிட்ட மனசை கொடுத்துட்டு அவகிட்ட உடம்பு கொடுக்கறது செத்து போயிடலாம் போல இருக்கு. சரி, அதை விட, நீ எப்படி இருக்க? என் லைஃப், நம்ம பழகின காலத்தை நினைச்சு பார்த்தா இப்போ சிறை கடிச்சு பறக்கிற மாதிரி இருக்கு. ஐஸ்வர்யா, இதுல என்னன்னு சொல்லு. என்ன இருக்கு? ம், நீயே சொல்லு. வாவ், ரொம்ப அழகா இருக்கு. சரி குடு, நானே உன் கழுத்துல மாட்டிக்கிறேன். ஏய் இல்ல, பரவாயில்ல, நான் எடுக்கிறேன். ஏய் ஏய், ஹாய் ஐஸ். ஏய் ஏய், மாப்பிளைய பாருமா, இவரை தான் நீ கட்டிக்கணும். ஏன்னா உங்க அப்பாவும் நானும் முடிவு பண்ணிட்டோம். ஏமா, மாப்பிள்ள நம்மளோட வசதியா வருமா? நீ இப்ப இங்க இருக்கிறத விட அங்க போனா வசதி வாய்ப்போட நல்லாவே வாழலாம். எங்களுக்கும் பெரிய இடத்துல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த மன திருப்தி இருக்கும். என்னம்மா பேசாம இருக்க? எங்களுக்கு தெரியாம ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வரைய, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல வரியா? அதுக்கு நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். நீங்க ஒத்துக்கலன்னா என்ன? ஏன் முடிவை என்னால மாத்திக்கவே முடியாது. நான் கார்த்திக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன். உங்க சம்மதமோ ஆசீர்வாதமோ எனக்கு தேவையே இல்ல. என் வாழ்க்கைய முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அவன் உன் மனச மாத்திட்டானா? அவன் கூட வாழறதா உனக்கு தித்திக்குமா? சரிம்மா, நீ அவன் கூடயே போய் வாழு. நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டு சாகுறோம். சாவுங்க. வாங்க. விஷயத்துல எவ்வளவு போல்டா இருந்த என்ன, ஒரே நிமிஷத்துல என் முடிவை மாத்த வச்சுட்டாங்க. வாழ்க்கை மாறினாலும் உன்னை என் மனசை விட்டு மாத்த முடியல. ஐஸ்வர்யா, உங்க அப்பா அம்மா வாழ்க்கை சூசைட் டிராமா பண்ணாங்க.
ஆனா நான் உன மறக்க முடியாம சூசைட் அட்டெம் பண்ணி உயிர் பழிச்சு வந்தேன். அந்த பொண்ணு எவனையோ வசதிக்காக கல்யாணம் பண்ணிட்டு கூத்தடிக்க போயிட்டா. இவ என்னமோ விஷத்தை குடிச்சு சாவ போறானா பைத்தியக்காரன். உருப்படாதவன். முதல்ல இவன ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. நடக்க வேண்டி நடந்தா எல்லாம் சரியா போகும். வரம்மா பாப்பா போலாம் வாயா. கார்த்திக் அழத கார்த்திக் உனக்கு நான் தான் இருக்கல அழத. ஃபோன் பண்றா சரி நான் கிளம்பறேன். ஏய் ஐஸ் அவ ஃபோன் பண்றா நான் கிளம்பறேன். ஏய் ஐஸ்வரியா மறுபடியும் எப்போ மறக்காம ஃபோன் பண்ணு. ஹாய் ஐஸ் எப்படி இருக்க? நினைச்சா கண்டிப்பா நீயே தான் இருப்பேல. ஏன்? சரி அதை விடு. டெல் மீ. போனை அவ எடுத்துட்டா. அப்புறம் பிடிங்கிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். சனி அந்த பக்கம் போயிடு. அவனும் சொல்லலையா? ஏதாவது ப்ராப்ளமா? ஏதோ வந்தா சொல்லுங்க சார் பரவாயில்லை. ஹே ஸ்வேதா இப்போ என்ன? ஐ அம் ஃபைன். எனக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. இவ்வளவு நாள் தண்ணியில அழுகுற மீனா இருந்தேன். உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. உன்னை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஓ ஐஸ் இரு ஒரு நிமிஷம் சீக்கிரமா. ஏதாவது பிரச்சனையா ஐஸ்? இப்ப சொல்ல. ஏ என்னாச்சு? அவன் போயிட்டானானே தேடி பார்த்துட்டு இருந்தேன். உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கு. நீ இல்லாத வாழ்க்கைய நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. நிஜமாவா? ஷூர் சுவேதா. நம்பு. ரியலி? அந்த லூசு எங்கே போயிடுச்சு? சரி சரி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன சொல்லட்டுமா? என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்த முத்தம் தான் சூப்பரா இருந்துச்சு. உனக்கு எப்படி? சரி சரி மேடம் என்ன பண்றீங்க? நைட் ஃப்ரீயா இருக்கட்டுமே நைட் போட்டுறீங்க எப்படி? சீ நீ ரொம்ப மோசம்பா. எனக்கு பத்தி தெரியாதா? இப்படி எல்லாம் பேசணும்னு வெச்சுக்கோயே. பேசினா
என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. ஒண்ணே ஒன்னு பண்ணாம இருக்கோம் அதான். ஹேய், நான் அடுத்தவன் பொண்டாட்டிடா. அதுல தான் ஐஸ் கிக்கே இருக்கு. கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். போய் சொல்ற ஐஸ், நான் இல்லாம உன்னால இருக்க முடியாது. உன் கிட்டயும் வாழாம அவன் கிட்டயும் வாழாம அப்படியே நான் போயிட போறேன் பாரு. என்ன பேசுற? அப்புறம் நீ தான் அழுவ. அப்படிலாம் விட மாட்டேன் ஐஸ், என் உயிரே உன்கிட்ட தான் இருக்கு. ரொம்ப மோசம்டா நீ. உனக்காக ஏங்கிட்டு இருக்கேன், ரொம்ப மோசம்னு சொல்றேன். இப்படியே மோசம் மோசம்னு சொல்லி உன் மோக வலையில நான் விழ வச்சிட்டேன். ரெண்டு பேரும் மேகமாக நடுவானில் பறப்போமா? எப்படி இருக்கேன் கவிதை? சூப்பர். நீயும் நானும் எப்ப ஒண்ணா என்னைய போறேன்னு இப்படியே எத்தனை நாள் தான் போன்லயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது? பாத்துக்கிட்டே இரு. சீதையா ராவணம் தூக்கிட்டு போன மாதிரி இந்த ஐஸ்வர்யாவை இந்த கார்த்திக் தூக்கிட்டு போறான். வருவல்ல? ஹலோ அண்ணா, மேடம் பேச்சிருக்கானோ? ஓஹோ, கனவு உலகத்துல மறந்துகிட்டு இருக்கீங்களோ. சரி சரி ஐஸ், நெக்ஸ்ட் நம்ம எப்ப மீட் பண்ண போறோம்? காலையில 11 மணிக்கு பார்க்ல. நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம். ஓகே. ஆனா அண்ணா, ஹலோ, என்ன அமைதியாயிட்ட சொல்லு. முத்த வேண்டாம், அடுத்த ஸ்டெப் போலாம்னு சொல்றியா? ஏய், இப்படில பேசினா நான் போனை வெச்சிடுவேன். வைக்க மாட்டேன். என் வீட்டுக்கார மட்டும் வந்தான்னு வெச்சுக்கோ, என்ன உதப்பா. பயப்படுற மாதிரி நடிக்காதடி. என்னைய அவன் டெய்லியும் டார்ச்சர் பண்றான். அது சரி, புருஷனா அப்படிதான் இருப்பான். நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன் மேடம் பண்ண மாட்டீங்களா? அவ கொன்னுடுவான். அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி, என்ன சரி, அவ்வளவுதானா? ஸ்வேதா, உன் ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டியா? யா சார், என்னோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாத்தையும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கொண்டு வந்துட்டேன் சார். உனக்கு கெஸ்ட் ஹவுஸ் கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? எஸ் சார், ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்ட்டபிள். நிஜமா தான் சொல்றியா? நான் உன் கூட ஸ்வீட்டா தானே பழகிட்டு இருக்கேன். அவசரம் வானம் பூ
குட் மார்னிங் சிதா, உட்காரு. டார்லிங், உங்க பர்சனல் பத்தி சொன்ன நீங்க என்ன யாருன்னு தெரியாம அப்படியே உங்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே. சோ வாட், இட் டசன்ட் மேட்டர், பட் நான் சொல்லணும் இல்லையா? பட் உங்க வைஃப் வந்து பர்சனலா ஃபீல் பண்ண மாதிரி என் ஹஸ்பண்ட் கூட எனக்கு நிறைய இருந்தது. உங்க வைஃப்க்கு நீங்க ஹஸ்பண்ட் அமைஞ்ச மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட் அமையல. எனங்க 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 நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன், நீங்க கிளம்பலையா? சே, எழுந்திருங்க. சே, விடுறே என்ன? ஆபீஸ் கிளம்பணும், எழுந்திருங்க. இங்க பாரு, என்ன டிஸ்டர்ப பண்ணாத, நான் வேலைய விட்டு ரொம்ப நாளாச்சு. அப்ப ஃபேஷன் டிசைனர்னு சொன்னீங்க, 20,000 சாலரி வேற சொன்னீங்க. இத பாருமா, அவன் வேலைக்கெல்லாம் போக மாட்டான், அவன திருத்த தான் உன கல்யாணம் பண்ணி கூட்டி வந்தேன். நீ ஏதோ பெரிய வேலைக்கு போறத உங்க அப்பா அம்மா பீத்திட்டாங்க. அந்த வேலைய பாத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவன திருத்து. அன்னிக்கு என் வாழ்க்கையில முதல் ஏமாற்றம் பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. அட பெரியமா நானே போடி. அந்த திமிரு வரையா பெட்டி கலஞ்சிட்டா நீ ஆம்பளை ஆடுவியா? நாலு காசு சம்பாதிக்கிறவன் தான் ஆம்பளை. அப்ப நான் என்ன சப்பன்றியா? அத தெரிஞ்சுகிட்டா சரிதான். என்னடி சொல்ற? ஏய், நான் சம்பாதிக்கிற சம்பத்தியத்துல நீ உங்க அம்மா உட்கார் சாப்பிடுங்க. ஐஸ்வர்யா,
படுக்கும்போது கூட ஏதோ வேற ஒரு பொண்ணு பேர் சொல்லி தாங்க படுப்பான். என் மனசும் உடம்பும் எதுவுமே அவன் பார்வைக்கு தெரியல. என்னோட தாலி அவன் முகத்துல வீசி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். விவாகரத்து நோட்டீஸும் அனுப்பிட்டேன். இப்ப அவன் எங்க யாரு கூட இருக்கானோ? ஸ்வேதா கணவனால பாதிக்கப்பட்டதா சொன்னப்போ நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். மேப்ல சொன்னல சார், அந்த இடம் தான் சார் இது. இங்க பாருங்க சார், அது வரைக்கும் நம்ம பிளான் படி 60 ஏக்கர்னாலும் காலியா இருக்கு. அது பக்கத்துல 1500 பிளாட் கட்டுறாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்பயே வந்து 750 பிளாட் சேல்ஸ் ஆயிடுச்சு சார். உங்களுக்கு பிரச்சனையே இல்லை சார். நீங்க கட்ட போற உங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸுங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். யா நைஸ், வெரி குட் சார். மேடம் சைட்டில் இமிடியேட்டாக கம்பெனி கட்ட ஒரு இடம் பார்க்க சொன்னாங்க. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ரெகுலராக இடம் காட்டுறதுனால எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் திருப்தியாக இருக்குன்னு பாருங்க சார். ஓகே, இதோட செல்லர் யாரு? உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார், முடிச்சிடலாம். சந்திரமோகன் பிரதர்ஸ் கிட்ட தான் இந்த ஃபிளாட் இருக்கு. சிங்கிள் ஓனர் தானே? இல்லை சார், 3 பேர் பார்ட்னர் சார். இது புரியல. காரக்குடி ஜெமின் செட்டியார் தான் சார் பூர்வீக பையரு. அதுக்கப்புறம் டைமண்ட் மெர்ச்சன் கிட்ட மாறி, இப்போ சந்திரமோகன் பிரதர் கிட்ட மாறி, இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கு சார். பொண்ணு கைமாறும் போது தான் சார் தப்பு. மண்ணு கைமாறும் போது மவுஸ் தானே சார். கைமாறிய மனையோட மீட்டிங் வேணாம், வாசுதா போலாம். சார் 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 சார், சிங்கிள் மனையோட ஓனரை காட்டுறேன் சார். சார், அன்னைக்கு புரோக்கர் பல பேர் கைமாறின மனையை பத்தி சொல்லும்போது சுவேதாவோட நாவம் வந்து எனக்கு சுருக்குன்னு குத்துச்சு. என் மனசுக்கு என்னோட வாழ்க்கையில ஐஸ்வர்யா கொடுக்காத சந்தோஷத்தை ஸ்வேதா கொடுத்தா. நான் பண்ணதும் தப்பு தான். என்னோட ஃபீலிங்ஸ் மட்டுமே முக்கியமாக நினைச்சேன்னா ஸ்வேதாவோட லைஃப்பை பற்றி தெரிஞ்சிக்காமலேயே பழகிட்டேன். அவள் ஹஸ்பண்ட் பண்ண டார்ச்சரில் அவனை விட்டுட்டு வந்தவளை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என் இளமையும் அவள் இளமையும் தேக்கிக்கிட்டு இருந்த தாக்கத்தை தவறான வழியில் தணிச்சிக்கிட்டது தப்பு தான். ஸ்வேதா பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவளுக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும். கஷ்டம் தெரியாமல் இருக்க ஆஃபீஸ் முழு பொறுப்பையும் அவளுக்கு கொடுக்கணும். ஐஸ்வர்யா டாக்டர் சொன்ன மாதிரி மனசு மாறிட்டாளா மாறலையான்னு தெரியாமலே வேற திசைக்கு போய்கிட்டு இருக்கா. சாப்பிடாச்சலாம், சாப்பிடு. சரி, உங்கள் அம்மா அப்பா ஃபோன் பண்ணாங்களா? ரொம்ப நாளாச்சுல அவங்ககிட்ட எல்லாம் பேசி. எஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? நமக்கு மேரேஜ் பண்ணி வச்ச அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கூட நம்ம சொல்லலையே. நான் இன்னைக்கு கூட டாக்டரை பார்த்து வந்தேன். அவர் உன்ட்ட சாப்பிட நடந்துக்க சொல்லியிருக்காரு. நான் ஏதாவது ஹார்டாக பிஹேவ் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ்.
சாப்பிட வச்சிடலாம். சாப்பிடு. Are you relaxed now? I know. Now you're relaxed. என்னால வாழவே முடியாது. நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்ம காதல புரிஞ்சுக்காத அவங்க வேற வாழ்க்கைய தேடி வச்சாங்க. வாழ முடியுதா? முடியலையே. நீ கிடைக்காம சூசைட் அட்டம் பண்ணி பொழைச்சு வந்தவன். நீ கிடைச்சும் இனிமே என் உயிரே போனாலும் உன்னை விட மாட்டேன். மனசு சேராம வாழ்றது ஒரு வாழ்க்கையா? அவனோட படுத்துட்டா அவன் லைஃப் ஓவர்னு நினைக்கிறான். என்ன அடிக்கவும் துணிஞ்சிட்டான். நவ் ஐ கான்ட். நான் கன்ஃபார்ம் டிசிஷன் எடுத்துட்டேன். எப்படி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்? நமக்கு மேரேஜ் எல்லாம் ஒரு தடையா? நீ அவன் தாலிய கழட்டி கொடுத்துட்டு ஒரு குட் பை சொல்லிட்டு வா, அது போதும். ஏ ஐஸ், இனிமே நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஐ லவ் யூ கார்த்திக். ஐ லவ் யூ வெரி மச். ஐ கான்ட் லிவ் வித்அவுட் யூ. நான் சொன்ன இடம் இதான் சார். அப்படியா? அந்த கல்ல இருந்து இந்த கல் வரைக்கும் இந்த எல்லா இடமும். இதுல எத்தனை பேர் ஓனர்ஸ் சார்? இது சிங்கிள் ஓனருடைய லேண்ட். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வண்டலூர்ல இடம் கிடைச்சிருக்கு. நம்ம கம்பெனி கிட்ட சரியான இடம் இது. ஓ, நல்லா இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஓனர்ஸ் ப்ராப்ளம் இருக்கா? நோ சார், சிங்கிள் ஓனர் தான். நான் அவர்கிட்ட பேசிட்டேன் சார். எந்த ஒரு விளங்கமும் இல்ல. டாக்குமெண்ட் காப்பி கூட ரெடியா இருக்கு. ஒரு தடவை இத பார்த்துட்டு ஓகே சொன்னா மத்தது பேசிக்கலாம் சார். அந்த மேப்பை காட்டு சார். இதான் தாம்பரத்துல இருக்கிற ஜிஎஸ்டி ரோட். இது வண்டலூர் சார். யா, ஓகே. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். ஸ்வேதா கம். ஆண்டிவே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே. நீ ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை பண்ற. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் கூட இருக்கிறது ஆபீஸ் வேலைக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. Thank you.
பாக்கி அழகெல்லாம் போயிடும். டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒண்ணு சொல்லல. என்னடி சொன்ன? நான் கிட்ட வரும்போதெல்லாம் என் அழகு கெட்டு போயிடும் கெட்டு போயிடும் சொன்னது ஏன் நீ இப்பதான் எனக்கு புரியுது? ஓ அழகு அங்கமும் அவன் அனுபவிக்கிறதுக்காக பாதுகாத்தியா? ஆமா, எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நடத்தி வச்சா இப்படிதான். அப்ப பிடிச்ச உடனே ஒன்னா சேர்ந்து சாக முடியாதாண்டி. அதை விட்டுட்டு இவள எல்லாம் எங்கிட்ட நீ டிராமா பண்ண? ஆமா, நான் முடிவெடுத்துட்டேன், இனிமே அவ கூட வாழ போறேன். என்னடி சொன்ன? ஹேய் கையெடு, தேர்ட் கிரேட் பர்சன் வந்து நடந்துக்காத, எனக்கு அது பிடிக்காது. ஓ உன்னை தொட்டு தாலி கட்டவே தேர்ட் கிரேடு, உன் கூட டெய்லி படுக்கிறேன் வச்சுக்கிறா. இங்க பாரு, அவன பத்தி பேசி ஏ கோபத்தை அதிகப்படுத்தாத. நான் கட்டல தாலி, உன் நெஞ்சில குத்தல. அவனை சொன்ன உடனே உனக்கு குத்துறோ. ஏடா கைய, நான் எப்போ முடிவெடுத்து உன் கூட இனிமே வாழ மாட்டேன். இந்த நீ கட்ட தாலி. அடியா, சந்தோஷமா வாழணும் நினைச்ச என் வாழ்க்கை என்னை அழிச்சிருச்சு. எவனோ ஒருத்தனால என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. ஐஸ்வர்யாவுக்கு நல்ல புருஷனா இருக்கணும்னு நினைச்சது தப்பா, இல்ல அவளால சுயதாவை லவ் பண்ணது தப்பா? விதி என் வாழ்க்கையில திசை தெரியாம விளையாடிடுச்சு. யாருமே லவ் பண்ணாதீங்க, அப்படி லவ் பண்ணிட்டா அவன் கூடவே சேர்ந்து வாழ்ந்துடுங்க. அதுவும் முடியாம போனா வேற ஒருத்தன் கூட கல்யாணத்துக்கு அப்புறமும் திசை மாறி போக ஆசைப்படாதீங்க. அப்படி ஆசைப்பட்டு போனதால தான் என் வாழ்க்கை சட்டத்து கையில மாட்டிடுச்சு. நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நொடியில கண்மூடி திறந்த கனவாயிடுச்சு. மனுஷன்ல ரெண்டு பேர் தான் இருக்கான், ஒருத்தன் கெட்டவன், இன்னொருத்தன் கெட்டவனா மாற சந்தர்ப்பம் கிடைக்காதவன். அந்த சந்தர்ப்பத்தை என் ஐஸ்வர்யா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டா. இனிமே எனக்கு வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு காலம்தான் பதில் சொல்லுவேன்.